ஸோ வணக்கம் தமிழ்ஞர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவன் ஒன் கேம் அப்படிங்கிற வார வாரம் சூப்பராக செம்மையாக சிறப்பாக விளையாண்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன வாரத்துக்கான கேள்விக்கான பதில் அண்ட் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் கொரோனா அப்டேட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப சீரியஸான ஒரு அப்டேட். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதை பார்த்துட்டு போயிருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படிங்கிற பத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளை சிவப்பு மனிதன் ஒரே ராத்திரியில் இந்த உலகத்தையே சுற்றி வருவான், அவன் யார் அப்படிங்கிற அந்த க்வெஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். யாருமே ஆன்சர் பண்ணலையா? நான் தான் போண்டியா? என்னப்பா நீங்கள் உங்களை நம்பி ஒரு க்வெஸ்டின் கேட்டால் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, தெரில போல இருக்கு. நானே சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளை சிவப்பு மனிதன் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறத குறிக்குது. வெள்ளை சிவப்பு மனிதன் ஒரே ராத்திரி அப்படிங்கிறத எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸோட நைட்டை குறிக்குது. உலகத்தையே சுற்றிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறது வந்து உலகத்தையே சுற்றி போயிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வர அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஸ்டின் அப்படிங்கிறதே கேட்டிருந்தேன். அண்ட் வந்து வெள்ளை சிவப்பு மனிதன் உலகத்து ஒரே நைட்டு இந்த உலகத்தையே சுற்றி வருவான் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டா கிளாஸ் அண்ட் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறதோட ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் ஸோ உங்களுக்கு யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன், நான் கொஸ்டின் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இனிமேல் வந்து நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு புரியல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி அதில் டைப்பிங்கும் வந்திருக்கு, எழுத்துலையும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து அது நான் சொல்கிறத விட அது தெளிவாகவே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து அதை நான் கேட்குறது புரியலன்னா அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் பெயரை நீங்கள் கூப்பிட வேண்டும் என்றால் என்னை சத்தம் போட்டு தான் கூப்பிட முடியும், நான் யார் அப்படிங்கிறதான் வந்து இந்த க்வெஸ்டின் அப்படிங்கிறது. இது அவன் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அந்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு இன்னொரு நான் சொல்லிடுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பெயரை நீங்கள் கூப்பிட வேண்டும் என்றால் என்னை சத்தம் போட்டு தான் கூப்பிட முடியும், நான் யார், என் பெயர் என்ன அப்படிங்கிறதா இந்த ஒரு க்வெஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுடலாம். அவன் பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு, அதில் இருக்க பதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்களும் நம்ம சேனலில் ஒரு நண்பராக மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வார வாரம் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அப்படிங்கிற விளையாடும். ஸோ அதுவும் நீங்கள் கலந்துகிட்டு விளையாடலாம், ஆன்சர் பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட அப்டேட் இன்றைக்கான கொரோனா அப்டேட் என்ன அப்படின்னா, ஷார்ட் அஞ்சு வீட்டாக முடிச்சுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் 7108 பேர் வந்து இதுவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து உண்மையில் உண்மையாக ஒரு நடந்த ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி 24 மணி நேரத்தில் 7108 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கில் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் இந்த கணக்கை சொன்னோன்னே, எவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்ட் 2 சேர்ந்து வந்து கொரோனா அப்படிங்கிற ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மொதல் மாதிரி வந்து இப்போ நிலைமைகளாக மாறிட்டு இருக்க சமயத்தில் இப்படி வந்து ஒரு பிரச்சனைகளாக ஏற்பட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்தாங்க, யாருமே நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதையும் நான் நேரத்தை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை, அதை வந்து யோசிக்காமல் பண்ணிடுங்க. அதான் நான் சொல்கிற விஷயம், நீங்கள் யோசிக்காமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் கூட யோசிங்க, ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் கூட யோசிங்க. ஆனால் ஹெல்ப் பண்ண யோசிக்கவே யோசிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பார்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் எந்த ஒரு விஷயத்த சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் போய் ஹெல்ப் பண்ணிடுங்க, யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணிடுங்க. ஹெல்ப் பண்ணிட்டு வந்து கூட நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கோம், அது பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் நான். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஒரு நண்பராக மாறணும்னு ஆசைப்படுங்கன்னா, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் இங்கிலீஷ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் வாட்சிங் இங்கிலீஷ் வீடியோ.